ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்காக இன்றைக்கி நான் ரெடி பண்ணது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன். பாய் வீட்டில் இந்த ஃபேமஸான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தால்ச்சாவும் நம்மளுக்கு பகாரியா சாதம் தான். ஸோ அதுக்கு தேவையானது வெஜிடேபிள்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துக்கலாம். முதல்ல வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து டேஸ்ட்டு கம்மியாக கிடைக்கும். தக்காளி பழம் 2, வெங்காயம் 2, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு பக்கத்தில் கடாய் எடுத்து அதில் கடலெண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்த முதல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா ஸ்நாஷ் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு மாங்காய், வாழைக்காலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருந்தது. ஆல்ரெடி முன்னாடியே நான் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மட்டன், அதாவது மட்டன் எலும்பும் போடலாம், கொழுப்பும் சேர்த்து போடலாம், ப்ளஸ் வந்து கறியும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு பருப்பு பாருங்கள், சூப்பராக ஸ்நாஷாக கடையிற அளவுக்கு கடைஞ்ச மாதிரி வெந்திருக்கணும். ஸோ தண்ணி இருந்ததுன்னா அதில் நம்ம கடைய முடியாது. கறியும் நல்லா பீஸ் பீஸாக வெந்துட்டு, எலும்பும் நல்லா பீஸாக வெந்துட்டு, இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். சில பேர் அதை மிக்சியில் போட்டு அரைப்பாங்க பருப்பை, சில பேர் மத்த வச்சு கடைவாங்க. வேண்டாம், சிம்மிலே நீங்கள் இப்படி ஒரு 7 விசில் வச்சிங்கன்னா இது போல் ஆகிடும். ஸோ நம்ம வதக்கி விட்ட அந்த காய்கறிகளோட குழம்பு மசாலாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கறி மசாலாத்தூள் கொஞ்சம் 1/2 டேபிள்ஸ்பூன் எல்லாமே போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி, இப்போது நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அந்த கறியும் பருப்பும் வேக வச்சதோடு நம்ம அந்த பொருட்களை, வதக்கின பொருட்களை போட்டுட்டேன். ப்ளஸ் புளி கரைசல் அந்த வதக்கின கடாயில் கலந்து இந்த மசாலாவில் ஊற்றிட்டேன் குக்கரில். ஸோ தேங்காய் இந்த மாதிரி 1/4 பதத்தில் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நம்ம சேர்த்தாதான் இந்த தால்ச்சாக்கே ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும். ஸோ ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், குறை குறப்பாக அரைச்சி ஊற்றிடுங்க. ஒரே ஒரு விசில் விட்டு லாஸ்ட்டில் எடுத்தேன்னா தால்ச்சா ரெடிங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் அழகான சூப்பராக சூடாக இந்த மாதிரி தால்ச்சா ரெடி பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுக்கு காம்பினேஷன் பகாரியா சாதம், அதாவது சேம் பிரியாணி தான். நம்ம பிரியாணி மசாலாத்தூள் சேர்க்காமல், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்க்காமல் ஒயிட்டாக செய்கிறது தான், அதுக்கு பேர் தான் பகாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு நெய் சோறுன்னு சொல்லுவாங்க சில பேர், அதை நெய் சோறுனும் சொல்லலாம். ஸோ கொஞ்சோண்டு கடலெண்ணெய், 1/4 வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் இந்த சாப்பாடு செம ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டை, லவங்கம், வெங்காயம் இது எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். அது கூட வதங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் 2 தக்காளி பழம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. ரொம்ப மசாலா இருந்ததுன்னா சாப்பாடு ஃபுல்லாகவே கீரையும் காயுமாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாமே ஆஸ் யூஷுவல் பிரியாணி செய்கிற மாதிரி, ஆனால் மசாலாத்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும், இன்னும் வாசனையும் சூப்பராக இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கும் போதே கொஞ்சோண்டு தயிர் டேஸ்ட்டுக்கு. இன்றைக்கி லெமன் போடலை, லெமன் போட்டேன்னா இந்த சாப்பாடுக்கு புளிப்பு தன்மை கொடுத்துரும், அதனால் லெமன் போடல. தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதுமானது. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச தேங்காய் பால், ஒரே ஒரு 1st டைம் எடுத்த பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் பால் இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன், சூப்பராக இருக்குது. ஸோ குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் குக்கரில் வைக்கிறனால தண்ணி அளந்துலாம் ஊற்றலை, ஓரளவு நம்மளுக்கு கணக்கு தெரியும்ட்டு அப்படியே குத்து மதிப்பாக ஊற்றிட்டேன். நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். குக்கரில் செஞ்சிங்கன்னா சத்தலுன்னு சொல்லுவாங்க, அந்த பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நீங்கள் கொதி வந்த உடனே சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா மேலே வெயிட் வச்சு உதிரி உதிரியாக சாப்பாடு சூப்பராக வந்துடும். நான் வந்து பிள்ளைங்களுக்கு டைம் ஆகுது, சாப்பாடு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக செய்யணும்னு குக்கர்லேயே எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சாப்பாடும் அரிசியும் ஒரே ஈக்குவலில் வந்துட்டா இப்போ தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மெஷர்மெண்ட், அவ்வளோதான். எப்போவுமே சாப்பாடை விட 1 இன்ச் தண்ணி அதிகமாக இருந்தால் அந்த சாப்பாடு கரெக்டாக வரும், உதிரியாக வரும்.
அரிசி ரொம்ப நேரம் ஊற வைங்க. எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வரும் சாப்பாடு, வேற வேறையாக இருக்காது. நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஊற வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக இது எல்லாமே கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதை நெய் சோறுன்னு சொல்லுவாங்க சில ஊர் சைடு, நம்ம ஊர் சைட்லாம் பகாரியான்னு சொல்லுவாங்க. ஸோ குக்கர் போட்டு விசில் மூடி வச்சுட்டேன். 2 விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டை விட மிஞ்சிடும்னு சொல்லலாம். இந்த சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி, காரம்லாம் இல்லாதனால மசாலாலாம் இல்லாதனால ஒயிட் ரைஸ்னு நினச்சே சாப்பிடுவாங்க. அந்த வாசனை வீடே கமகமன்னு இருந்ததுங்க. ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இதை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம. ப்ளஸ் இன்றைக்கி சாப்பாடை ரெடி ஆகிடுச்சா, குழந்தைங்க எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க டேடி வர டைம்னு பாருங்கள். தால்ச்சா எவ்வளோ அழகாக, அந்த கொழுப்பு, அந்த மட்டனில் இருந்த கொழுப்பு எண்ணெய் தள்ளி சூப்பராக, கலர் சூப்பராக வந்திருக்கு. ஸோ பகாரியாவும் சூப்பராக வந்திருக்கு. பாய் விரித்து எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த லஞ்சு தான். ஸோ எங்களுடைய சாட்டர்டே இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.